வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாம்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு மற்றும் அசிஸ்டன்ட் குக்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8th மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 15,700 பேசிக் பீஸ் ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 1st வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுமே இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இதில் பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டு டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க TNHS டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் உங்களுக்கு உதவி சமையல்காரர் இந்த கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட பெயர், அப்பா பெயர், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட கம்யூனிட்டி, மதம் பற்றின டீட்டெயில்ஸு, உங்களோட ஏஜ் என்னங்கிறது, அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, இதர தகுதி, இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதுவும் அரசு பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்டலேருந்து August 1, 2024 இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து சென்ட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸு. அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு டிக்ளரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே இடம் நாளிதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனோட உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சரிபார்க்கறதுக்கான TC, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, ரெண்டு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரில் 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை, அதாவது போஸ்டல் ஸ்டாம்ப் ஓட்டி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோவில் திருவானைக்காவல் திருவரங்கம் மட்டும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 62005 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உதவி சமையல்காரர் இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே போதும். ஆனால் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவரும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் அனுப்புறீங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பதவி பெற்ற அலுவலர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அந்த ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி அதை தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தின ஒன்று நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு செப்டம்பர் 1st வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்புலேருந்து அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோயில் மாவட்டம் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி தான். ஓகேங்களா? ஸோ சேம் கோயிலேருந்து தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண உங்களுக்கு செப்டம்பர் 7th ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இதுக்குமே பார்த்திங்கன்னா நேர்காணல்
இன்டர்னல் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 10,700 33,700 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உதவி சமையல்காரர் போஸ்ட்டுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கேட்டிருக்க கொஸ்டின்க்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு 8 நாள் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு, இது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி, எக்ஸ்ட்ராவாக சொன்ன மாதிரி போஸ்டல் கவரில் உங்கள் செல்ஃப் அட்ரஸ் எழுதி 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அதை ஒரே அதை அப்ளிகேஷனோடு சேர்த்து ஒரே கவரில் வச்சு அப்ளிகேஷன் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணி சேம் அதே அவங்க சொல்லியிருக்க அதே அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள், இந்து மதத்தை சார்ந்தவரும் இறை நம்பிக்கையுடையவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தடவை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் governmentjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, governmentjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் governmentjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்க ஃபுல் பேஜ், ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.